Hi, hello. Welcome and welcome to Cheyyam's Hotel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான மட்டன் பிரியாணி. அது வந்து என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி செய்யறது அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்ன ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். மட்டன் வந்து 500 கிராம் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். 500 கிராம் மட்டனுக்கு 500 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாவுக்கு வெங்காயம், இது வந்து ஒரு 1.5 வெங்காயம், 2 தக்காளி, புதினா இலை, பச்சை மிளகாய், லெமன். அப்புறம் மசாலாவில் பார்த்திங்கன்னா நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், இது தாளிக்கிறதுக்கு அந்த 2 பிரிஞ்சி இலை, அந்த பட்டை வகைகள் கொஞ்சம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் தயிர் பச்சடி செய்யறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தயிர், கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி ப்ளஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வந்து வீட்லேயே அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் போட்டு தேவையான உப்பு ப்ளஸ் தண்ணி. தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுக்கோங்க, அது பிரியாணியில் எப்படி நம்ம சேர்ப்போம். மட்டன் வேகிறதுக்குள்ள நம்ம தயிர் பச்சடி செஞ்சிடலாம். தயிர் பச்சடிக்கு தயிருக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆனதும் இதில் வச்சுருக்கிறது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட். இப்போ வச்சிருக்க கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுங்க. ரெடி, தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கறி வந்து அரைவேக்காடாக வெந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, எண்ணெயும் நெய்யும் அந்த சேர்த்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதில் 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் இந்த பட்டை வகைகள், நான் பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மிளகாய் பொடி யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். நான் தேவையான பொருட்களில் முந்திரி சொல்ல மறந்துட்டேன், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம கறியிலையும் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா, இப்போ நல்லா
मटन मट फिर मसाल ना टेबलस्पून तैर करी वो ना कूटी मसाला स्टेज वो नम्बर तनि आड पड़ा ना फर्स्टे सुनमारी मटन वेग वे तीन मटन स्टाक फर्स्ट नम्बर सेको ना इंक वो 500 ग्राम अरसि इतना 400 ग्राम को अगर पंगे सेको फर्स्ट मेशर पड़ा इवेल तनी करेक्टा वो मटन वेग वे उपाटक मटान उ प्लस लगन ना को वर वे पड़ा अद ना अरसि क्लोज पड़ी ना को ना ऊरा वे अरसिया विसिल पाती प्रयाणी वेग हई फ्लेम और विसिल विटर अदक सिम पड़े इन विसिल विटर नंदिनी जोलूर दा கடையில வாங்குற பிரியாணி மாதிரியே இருக்கு கண்டிப்பா நீங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு உதிரி உதிரியான பிரியாணி தான் கண்டிப்பா வரும் एक्चुअली அந்த பிரியாணி செய்யறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த வெங்காயம் வதக்குறதுதா இருக்கு அப்புறம் கரெக்ட்டா விசில் போட்டு எடுக்கிறது இருக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்க நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்கனா சூப்பரான பிரியாணி கிடைக்கும் இப்போ நான் இந்த பிரியாணி சாப்பிட போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை